பெருமக்களே, திருவாளர் ஐயா மகாலிங்கம் அவர்களை நான் ஒரு 40-45 ஆண்டுகளுக்கு முன்னையே நான் நன்கு அறிகிறேன். அவர்கள் எங்கள் உறவினர். பொள்ளாச்சியில் குவாலிட்டி ஸ்பின்னிங் மில் சென்றிருக்கிறது. அதன் தொடர்பாக என்னுடைய சகலை மே அழகப்பன் அவர்கள் தொடர்பாக ஐயா அவர்களை பல முறை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. முதல் முதலில் ஐயா அவர்கள் நற்றுளையாவது நமச்சிவாயவே என்ற மந்திரத்தை அடிப்படையாக கொண்டு அவர்கள் இல்லத்தில் கோடி முறை நமச்சிவாய மந்திரத்தை உருகேற்றுகிற ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்தார். அப்பொழுது ஐயா அவர்கள் ஊரடிகளாருடைய தலைமையில் நான் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் பணியாற்றிக் கொண்டிருந்த சூழ்நிலையில் அங்கு வந்து பேசக்கூடிய பெரும் பேறு கிடைத்தது. அப்பொழுது இருந்து நான் ஐயா அவர்களை மகாலிங்கம் ஐயா அவர்களை நன்கு அறிவேன். பிறகு மலையா பல்கலைக்கழகத்தில் பணியாற்றுகிற பொழுது அவர்கள் இந்தோனேஷியாவில் சர்க்கரை ஆலை தொடங்குவதற்காக அதனுடைய திட்டம் குறித்து அவர்கள் வந்தார். அப்பொழுது எங்களுடைய உறவினர் அறிமுகப்படுத்தினில் அவர்களுடைய ஒரு 4 நாட்கள் கூட இருக்கின்ற வாய்ப்பு கிடைத்தது. எனவே பல செய்திகளை அறிய முடிந்தது. பிறகு மறுபடியும் வருகிற பொழுது திருவுருப்பா தொகுப்பு நூல், பெருநூல், அதனை என்னிடம் கொடுத்தார்கள். மலையாளியில் உள்ள பல்கலைக்கழகங்களுக்கு அந்த நூலை கொடுக்க ஏற்பாடு செய்யுமாறு சொன்னார்கள். அதையும் நான் செய்தேன். பிறகு சிங்கப்பூர் வந்த பிறகு
சிவகுமார் என்ற ஒரு நண்பர் இருக்கிறார், ஒரு திருவள்ளுவர் கோயில் அலுவலகத்தில் ஈடுபாடுடையவர். அப்பொழுது ஐயா அவர்கள் இங்கே வந்தார். இங்கே வருகின்ற பொழுதும் அவர்களோடு நான் உடனிருந்து பலவாறு உரையாடக்கூடிய வாய்ப்பும் எனக்கு கிடைத்தது. பிறகு ரெண்டு முறை சென்னையில் உள்ள சக்தி இல்லத்திற்கு நான் என்னுடைய சகையோடு சென்று அவர்களோடு அளவலாகக்கூடிய பேர் இருந்தது. நாச்சிமுத்து கல்லூரியில் பணியாற்றிய பேராசிரியர் சிற்பி அவர்களோடும் எனக்கு நல்ல தொடர்பு உண்டு. ஐயா அவர்களுடைய பெருந்தன்மை என்னவென்று சொன்னால், தூய கதராடையை அணிகின்ற ஒரு நெறியாளர், கொள்கையை அடிப்படையாக வைத்துக் கொண்டு வாழ்கின்ற பெருமகனார், தமிழர்கள் அனைவரும் முன்னேற வேண்டும் என்பதிலே அளவு கடந்த ஈடுபாடு உடையவர்கள். பல முறை திருவாளர் வி சி குழந்தசாமி அவர்களுடைய துணைவேந்தராக இருக்கிற பொழுது அவரை பற்றியும் அவருடைய சிறப்புகளை பற்றியும் என்னோடு உரையாடியிருக்கிறார்கள். வள்ளலாருடைய அறிவியல் கோட்பாடுகளை எல்லாம் எடுத்து புத்தகமாக வழியாக்கியவர்கள். பிறகு வள்ளலாருக்காக ஒரு சிறந்த சொற்பொழிவாளரை உடனாக அழைத்துக் கொண்டு பல இடங்களிலும் சென்றவர்கள். வள்ளலாருடைய திருவுருட்பாக்க நூல்களை எல்லாம் வெளியிட வேண்டும் என்று அவை துரசாமி பிள்ளையவர்களை வைத்து நிறைய முயற்சி செய்தவர்கள். என்னுடைய வகுப்பு தோழராக இருந்த அவ்வை துரைநாதராஜன் அவர்களை அடிப்படையாக கொண்டு வள்ளலார் நெறியையும் காந்திய நெறியையும் உலகம் முழுவதும் பரப்பதற்காக உறுதுணையாக இருந்தவர்கள். ஆங்கிலத்திலே நல்ல நூல்கள் எழுதியவர்கள். சக்தி என்ற ஒரு இதழை தொடங்கி ஆன்மீக நெறியில் பல கட்டுரைகளையும் தானே எழுதியது மட்டுமல்ல மற்றவர்களையும் எழுத வைத்த பெருமகனார். எனவே அவருடைய பேரிலே கல்லூரிகள் தொடங்கியிருக்கலாம், இருந்தாலும் தந்தையாருடைய பெயர் அதான் என்னோத்தான் கொள்ளும் சொல் என்று சொன்னேன். அந்த கருத்தை வலியுறுத்துகின்ற வகையில் அவர்கள் இந்த கல்லூரியை தொடங்கினார்கள். அதன் வாயிலாக பல மாணவர்கள் அந்த பகுதியில் இருந்த மாணவர்கள் படிக்க முடிந்தது. பிறகு குமரகுருவர் கல்லூரி இருக்கிற அறிவியல் பொறியியல் கல்லூரி அதற்கும் துணையாக இருந்தார். அவர்களுக்கு உடனாக இருந்த சுந்தர சுவாமிகள் அவர்களையும் நான் நன்கு அறிவேன். அந்த வழியாகவும் ஐயா அவர்களுடைய தொடர்பு எனக்கு உண்டது. எனவே இந்த தொடர்புகளை எல்லாம் நினைத்து பார்க்கிற ஒரு பெரு வாய்ப்பு எனக்கு இப்பொழுது கிடைத்தது. ஐயா நான் வந்து ஐயா ஊர் நடிகர்களை பார்த்துட்டு போக வேண்டும் என்று நான் வந்தேன். ஆனால் அதே சமயத்தில் இந்த ஒரு பெரு வாய்ப்பை எனக்கு கொடுத்த நம்முடைய நாச்சிமுத்து கல்லூரி முன்னாள் மாணவர்களுக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எனவே அவர்களோடு இருந்த செய்திகள் எல்லாம் அவர்களை பற்றியும் வள்ளலாருக்கும் அவருக்கும் இருந்த தொடர்பை பற்றியும் பேசுவதற்கு இப்பொழுது இருக்கின்ற மிக மிக தகுதியான ஆள் என்று சொன்னால் ஊரடிகளாகத்தான் சொல்ல முடியும். வேறு ஆறு இலக்கியம் வள்ளலாறு இலக்கியத்திற்கு ஆணையராக அத்தாரிட்டி என்று சொல்லக்கூடிய ஒரு பெருமகனார் ஐயா அவர்கள். அதோட வள்ளலார் நம்முடைய ஐயா மகாலிங்கம் அவர்கள் வடலூரை செய்த பல பணிகளுக்கும் உறுதுணையாக இருந்த பெருமகனார் ஐயா உரநடிகள். எனவே இந்த வகை வள்ளலாரை பற்றியும் வள்ளலாருடைய பெருமையை வையகம் முழுவதும் அறிவதற்கு பெருந்துணையாக இருந்த பெருமகனார் இந்த தமிழகத்தில் நம்முடைய ஐயா மகாலிங்கம் அவர்கள் தான். எனவே ஒரு ஆன்மீகவாதியை, இந்திய தமிழகத்திலே தோன்றிய பெருமகனாரை, இந்தியாவில் தோன்றிய காந்தியடிகளாரை உலகம் முழுவதும் அறிய வேண்டும் என்பதிலே அளவு கடந்த ஆர்வம் கொண்டு அக்டோபர் 2ஆம் தேதி அந்த காந்தியடிகளையும் வள்ளலாரையும் சேர்த்து பல ஆண்டுகளாக விழா நடத்தி கொண்டு வந்தார்கள். அந்த விழா இப்பொழுதும் தொடர்ந்து நடைபெறுகிறது. இப்படிப்பட்ட கொள்கை சிறப்பும் வையம் வாழ வேண்டும் என்பதற்காக தன்னலமற்ற தொண்டாற்றும் பெருமகனாராக திகழ்ந்த திருவாளர் ஐயா மகாலிங்கனாருடைய நினைவுகளை மலரும் நினைவுகளாக உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு ஒரு நல்ல வாய்ப்பை நல்கிய இந்த நாச்சிமுத்து கல்லூரி மாணவர்களுக்கு நான் நன்றி கூறுகின்றேன். இவர்கள் சிங்கப்பூரிலே குறைவான எண்ணிக்கையுடையவர்கள் என்று சொன்னார்கள். இருந்தாலும் அயலகத்தில் ஐயா அவர்களுடைய நினைவை பாராட்டுகிற ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். நான் என்னிடத்தில் வேண்டுகோளை செய்வதெல்லாம் ஐயா அவர்களுடைய
நினைவின் சொற்பொழிவு என்று ஆண்டுதோறும் ஒரு சொற்பொழிவை நினைவு ஏற்பாடு செய்து குறிப்பிட்ட பெருமக்களையும் அழைத்து இங்கே போல் இருக்கிறவர்களுக்கு ஐயா அவர்களை பற்றி ஒரு பல செய்திகளை சொல்வதற்கு வாய்ப்பு ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அதுதான் பழைய மாணவர்களாக இருக்கிற செய்கின்ற ஒரு நன்றி கடன் என்று சொல்லி இந்த வாய்ப்பை நல்கிய உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து என்னுடைய குறையை முடிக்கின்றேன். ஐயா வந்து இடையே போவதற்கு மன்னிக்குமாறு எல்லோரையும் வேண்டிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி திரு தின்னப்பனையா அவர்களே. தின்னப்பனையா அவர்கள் உங்கள் எல்லாருக்கும் தெரியும், நேஷனல் யூனிவர்சிட்டி ஆஃப் சிங்கப்பூரில் தமிழ் துறையிலே பேராசிரியராக பல்லாண்டு காலம் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஐயா வந்து ஒரு சின்ன வேண்டுகோள், என் சிந்தனையில் அருட்செல்வர் என்று உங்கள் மாதிரி ஐயாவோடு நெருங்கிய பழகிய ஐயாவோடு சேர்த்து ஒரு புத்தகமாக வெளியிட இருக்கிறோம் முன்னாள் மாணவர்கள் இந்த வைர விழாவை முன்னிட்டு. ஆகவே தாங்களும் உங்களுடைய அந்த எண்ண பிரதிபலிப்பை எழுத்து வடிவிலே எங்களுக்கு கொடுத்தீர்களானால் அந்த புத்தகத்திலே அதையும் சேர்க்க வேண்டும் என்று இந்த நேரத்திலே வேண்டிக் கொள்கிறேன். உங்களுக்கு உங்களை தொடர்பு கொள்கிறோம். நீங்கள் பேசியதை அப்படியே நீங்கள் எழுத்து வடிவிலே கொடுத்து விட்டீர்கள், ஆனால் காலத்துக்கும் அழியாத பொக்கிஷமாக அந்த புத்தகம் இருக்கும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். உரைகள் தொடர்வதற்கு முன்னால் பொள்ளாச்சியத்தில் வந்திருக்கும் எங்கள் முன்னாள் மாணவர் சங்கத்தின் உறுப்பினர்களுக்கும் சில சிறிய மரியாதை கடமந்து திரு பால அவர்களுக்கு மாலைப்பாலை அணிவிக்க வெங்கட் அவர்களை அழைக்கிறேன். ஆறுமுகம் ஐயா நம்முடைய பல பணிகளுக்கும் இடையில் இந்த மூன்று நாட்களுக்காக இவ்வளவு வந்திருப்பதற்காக மிகுந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். திரு ஆரோக்கியசாமி அவர்களை மேடை கேட்கிறோம். காந்தி விழாவை நடத்தினார்கள்.
இது மட்டுமின்றி பன்முகத் திறமை கொண்ட நூலாசிரியர், பதிப்பாசிரியர், சொற்பொழிவாளர், ஆராய்ச்சியாளர் என பட்டியல் நீண்டு கொண்டே செல்கிறது. அருட்செல்வரின் நினைவுகளும் கடந்து இந்த திங்கை மாநகரில் நடைபெறும் இவ்வேளையில் அடிகளாரின் வருகை அருட்செல்வருக்கும் அடிகளாருக்கும் இடையிலான சிறந்த நட்பின் சான்று என்று கூறி அடிகளார் அவர்களை அருட்செல்வரும் வள்ளலாரும் என்ற தலைப்பில் பேச வருமாறு அன்புடன் அழைக்கிறேன்.